கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் இந்த நாளில் நம் சங்கீதம் 11 நாம் படிக்கப் போகிறோம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின் ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள்? இதோ துன்மார்க்கன் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுகிறார்கள். அஸ்தி பாரங்களும் நிர்மூலமாகிறதே. நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடையும் கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. ஆமேன். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். 5 சொல்கிறது, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நீதிமான்களை சோதித்தருகிற கர்த்தராய் இருக்கிறார், துன்மார்க்கனை அவருடைய உள்ளம் வெறுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரு 5 குறிப்பை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் என்று சொல்லி வேதத்துல யாரெல்லாம் சோதிக்கப்பட்டாங்க என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால பாருங்க, நம்முடைய தேவன் நீதிமானாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சோதித்தறிகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். வாசிப்பம் என்று சொன்னால் ஆதியாகமம் 22 பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, 22:1-2 நான் வாசிப்போம் என்று சொன்னால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்று சொல்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை அவர்களை சோதித்தறிகிறார். கர்த்தர் அவருடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். அவரையே தன்னுடைய பிள்ளையை அதிகமாய் நேசிக்கிறாரா, என்னை அதிகமாய் நேசிக்கிறாரா என்று சொல்லி பாருங்க. அவருடைய தேவன் வந்து ஆபிரகாம் அவங்க இடத்துல எதை அவர் வந்து அவருடைய தேவ பயத்தை சோதித்தறிகிறார். பாருங்க, அதே வசனத்துல நம்ம அதே வசனத்தில் வாசிப்பம் முடிச்சனால் 11:12, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் ஆபிரகாம் அவங்களுடைய வாழ்க்கையில தேவ பயத்தை தேவன் சோதித்து அறிகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த தேவ பயத்தை கர்த்தர் சோதிக்கிறார். நம்ம எல்லா சூழலிலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு பயம் நமக்குள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில, ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12 நீங்க 1-2 வீடுகளில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் கீழ்ப்படுகிறார். தன்னுடைய போகும் இடம் என்னதென்றே தெரியாமல் கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கண்மூடித்தனமாய் அந்த கீழ்ப்படிதலை ஆவியானவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எத்தனையோ வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், எத்தனையோ பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே முழுமையாய் 100% நாம் சரண்டர் பண்ண வேண்டும். ஆண்டவரே, வார்த்தைக்கு முற்றிலுமாய் நான் கீழ்ப்படிய கிருபத்தாங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியேன் ஆண்டவரே. வேதத்துல எத்தனை
வசனங்களை நாம் படிக்கிறோம். மத்தேயிலெல்லாம் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இப்போ நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. இப்போ நம்ம அந்த வார்த்தைகளை படித்து நிறைய நேரங்களில் அந்த வார்த்தைக்கே நம்மளால் கீழ்ப்படியாமல் போய் விடுகிறோம். அதனால் கர்த்தருடைய நம்ம எத்தனையோ இதே போல் நம்ம எத்தனையோ வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், அப்படியா 100க்கு 100 கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் அதிலே நம்மை சோதி தருகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவ பயத்தை கர்த்தர் சோதி தறிந்தார். அவர் 100க்கு 100 தன்னை முற்றிலுமாய் கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து போனார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவ பயத்தையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சோதித்து நம்மையும் அவர் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப் அவனுடைய பரிசுத்தத்தை கர்த்தரின் அவருடைய வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தம் சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ அந்த பரிசுத்தத்தில் உறுதியாய் நிற்கிற அந்த போத்தியபார் அதை அவங்க வந்து சொல்றாங்க, நீ யாரும் வீட்டில் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நீ என்னோடு கூட சயனி என்று சொல்லி. அப்போ போத்திபாருடைய அவன் மனைவி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய பாருங்க, அவனோ தன் எஜமான 9:8 அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னார். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டே வந்து அவளோடு சயனிக்க அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பாருங்க, அவன் தன்னுடைய வஸ்திரத்தை நீங்க கீழே தொடர்ந்து யோசேப் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிடுறார். நான் அந்த எனக்கு என் தேவனுக்கு விரோதமான இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்வது எப்படி, நான் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறார். அப்போ யோசேப் அவங்களுடைய வாழ்க்கையில அப்பா பார்க்கல, யாருமே இல்லை, ஆனாலும் வந்து கர்த்தர் என்னை அவர் காண்கிறார் என்று சொல்லி அந்த பரிசுத்தத்துக்காக அவர் நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 1:15 சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறார். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பரிசுத்த அநேக நேரங்களில் சோதிக்கப்படும் பொழுது நம்ம அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். யோசேப் அவளுடைய வாழ்க்கையில எப்படியாய் தன்னுடைய பரிசுத்தத்தில் அவர் உறுதியாய் நின்றதை போல நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்காக பரிசுத்தத்தில், ஆண்டவரே என்னுடைய நடக்க என்னுடைய ஜீவியங்கள் என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே பரிசுத்தமாய் நான் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நானும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள நீங்க கிருபை செய்யப்பா. கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் என் வாழ்க்கையில் காணப்படணும். ஆண்டவரே எப்படியாய் அந்த ஒரு பெண் சுனேம் ஊரில் எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி அந்த சுனேமித்தியால் அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு தன்னுடைய கணவரிடத்துல அடிக்க ஒரு பெண் வந்து ஒரு தீர்க்கதரிசிக்கு அப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்கிறார்கள். அடிக்கடி நம்முடைய வீட்டுக்கு வந்து போகிற அந்த பரிசுத்தவான் தேவ மனுஷன் அவர் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை நம்முடைய குடும்பத்திலையும் நாம் அப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும். யாரும் பார்க்காத அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறனால கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை என் வாழ்க்கையில காணப்படட்டாண்டவரே. கண்களின் நிச்சயமா மாம்சத்து நீச்சை ஜீவனத்து பெருமைக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உலக மாமிசம் பிசாசு என்னை தொடக்கூடாது ஆண்டவரே. என்னை இதிலிருந்துலாம் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்ம ஒரு நாள் மணவாளனாகிய நம்முடைய மணவாளன் அவர் பரிசுத்தம் உள்ளவரை நாம் விவாகம் பண்ண போகிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் என் அந்தரங்க வாழ்க்கையிலையும் வெளிரங்கமான ஜீவியத்திலையும் ஆண்டவரே எல்லா விதத்திலும் நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் காணப்படட்டாண்டவரே. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவங்களுடைய
வாழ்க்கையில பரிசுத்தம் சோதிக்கப்படுகிறது. அதுல அவர் உறுதியாய் நின்றது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த பரிசுத்த வாழ்க்கையை எனக்கும் நீங்க தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் ஆண்டவரே நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் எனக்கு இன்னும் தாங்க ஆண்டவரே. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தெய்வீக அன்பு சோதிக்கப்படுகிறது. 1 சாமுவேலை நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் தாவீது அவங்கள சவுல் வந்து எத்தனையோ முறை அவரை எப்படியாயிலும் அவருடைய கதையை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அநேக தரம் அவரை வந்து விரட்டிட்டே போறார். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, ஒரு நாள் வந்து சவுல் அவங்க நமக்கு அந்த சம்பவம் நல்லாவே தெரியும். ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் தாவீது அவங்க கரத்துல சவுலை ஒப்பு கொடுத்தாலும் அவர் ஒரு நாள் அவரை ஒன்றுமே செய்யலை. பாருங்க, நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் 1 சாமுவேல் 24:4 அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன்னுடைய சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னுடனே சொன்ன நாள் இதுதான் என்றார். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, 11 வசனம் சொல்லுகிறது, என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிறவனுடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை நான் அறுத்து கொண்டேன் என் கையில். நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். எத்தனையோ முறை அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை எய்ந்திருக்கிறார். பல அவர் ஒவ்வொரு இடங்களாய் அவரை அவருடைய ஜீவனையே கசப்பாக்கி விடவே சவுல் விரட்டே போயிருக்காங்க. ஆனாலும் பாருங்க, ஒரு நாள் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட அவர் ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்துறார். நான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்னை ஒப்பு கொடுத்தோ நான் உங்களை நான் கொன்று போடல என்று சொல்லி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல என் கையை நான் நீட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வஸ்திரத்தை மட்டும் அந்த சால்வையின் தொங்கலை மாத்திரம் அறுத்து கொண்டாராம். ஆனால் பாருங்க, ஆனாலும் கர்த்தர் அப்படி தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படி தெய்வீக அன்பு சோதிக்கப்படுகிறது. ஆண்டவர் சவுலை ஒப்பு கொடுத்தும் அவர் ஒன்றுமே செய்யவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த தெய்வீக அன்பு தெய்வீக சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் அந்த ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். சத்ருவை நம்ம மத்தியிலெல்லாம் வாசிப்போம் என்று சொன்னால் உன் சத்ருக்களை என்ன பண்ணுங்கள், சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லு, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்கிற ஆண்டவர் இப்படி இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை தாவீது அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. எங்களுக்கும் இப்படிப்பட்ட சுபாவத்தை நீங்களும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கப்போம். தாவீது அவருடைய வாழ்க்கையில் தெய்வீக அன்பு என்னப்படப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது. அதே போல அடுத்ததாக 4வது நாம் வாசிப்போம் என்று சொன்னால் எந்த சோதிக்கப்படுகிறது என்று சொன்னால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளையில் என்ன பண்ணுறாங்க, போடப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க பாருங்க. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கினியில் தூக்கி போடப்படுகிறார்கள். தானியேல் 3:17 பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறார்கள், ராஜாவாகி உமக்கு தெரிய கடவது என்றார்கள். பாருங்க, அவங்க வந்து அந்த அக்கினி சூளையில் போடப்படுகிறார்கள். அவங்க வந்து அந்த அக்கினி அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் அவங்க தள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் அதுலேயும் கர்த்தருக்காக அவர்கள் உறுதியாக என்ன பண்ணாங்க, நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அக்கினி போன்ற பாடுகள் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஏசையா 43:2 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நீ தண்ணீரிலே கடக்கும் பொழுது அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய், முழுகி போகாது இருப்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாடு உபத்திரம் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் நாம் முழுகி போவதே இல்லை. 1 பேதுரு 1:7 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நாம் இந்த அழிந்து போகிற பொன் என்ன பண்ணுமா, அக்கினியில் சோதிக்கப்படும், அதே பார்க்கிலும் விலையேற பெற்றது உங்களுடைய விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிற நாம் 7வது அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாய் அந்த பொண்ணுக்கு அந்த அழிந்து போகிற அந்த பொன் அக்கினியில் சோதிக்கப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் ஒருவேளை சோதிக்கப்படுறது. என்ன பாடு உபத்திரங்கள் அக்கினியை போல பிரச்சனை
பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர்கள் அந்த அக்கினி சூளையில தூக்கி கொண்டு போனவங்க தான், அதுல தூக்கி அவங்க தான் அந்த அக்கினி அவங்கள பட்சித்து போட்டது. ஆனால் இவர்கள் மூன்று பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார். அந்த சோதனையில அவங்க முழுகி போகல, வெந்து போகல. அந்த அங்கே தொடர்ந்து அந்த தானியல் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அக்கினியின் மனம் கூட அவங்க மேல வீசல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்தையே கூலிங் ஆக்கினார். நம்முடைய வாழ்க்கையில கூட எப்படி போல மழை போல பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனை வந்தாலும் நாம் அந்த பிரச்சனையில நாம் முழுகி போவதே இல்லை. கர்த்தா என்ன தலைக்கு மேல என்ன காரியம் வந்தாலும், பெரிய பர்வதமே நீ செர்பாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி. ஒருவேளை கடன் பிரச்சனை நமக்கு ஒரு பெரிய அக்கினியை போல இருக்கலாம், என்ன குடும்பத்துல பிள்ளைகளுடைய படிப்பாய் அவளுடைய எதிர்காலமா இருக்கலாம், எந்த காரியம் நமக்கு ஒரு அக்கினி சோதனையை போல. ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படிப்பா வெளியே வருவேன், இதோட என் கதை முடிஞ்சு விடுமோ என்று சொல்லி நீ கலங்க தேவையில்லை. தேவ பிள்ளையே, அக்கினி சோதனையில் நீ முழுகி போகுதில்ல, நம்முடைய யேசுவார் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆண்டவர் அந்த கர்த்தர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஐந்தாவதாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நம்முடைய யேசுவாவும் நம்மை போல் அவர் என்ன பண்ணப்பட்டாராம், சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இயேசுவும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, சோதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா விதத்திலும் அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, அவர் சோதிக்கப்பட்டு எல்லா சோதனைகளின் வழியாகவும் அவருக்கு கடந்து போயிருக்கிறார். ஒரு இழப்புனா என்னன்னு தெரியும் என்று சொன்னால், அவர் அந்த சிறு வயதா இருக்கும் பொழுதே யோசேப்பு அவர்கள் இறந்து விட்டார்கள். அவங்க எல்லா சகோதரிமார்களையும் சகோதரர்களையும் அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேலை செய்து காப்பாற்றி இருக்கிறார். அதனால பல பாடல் குடும்ப கஷ்டனா என்னன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய எல்லா சகோதரிகளையும் தங்கச்சிமார்களை கரை சேர்க்க எல்லாரையும் திருமணம் பண்ணி வைத்தவரும் நம்முடைய யேசுவாதான். அதனால பல பாதையின் வழியாய் அவர் கடந்து போயிருக்கார். நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டிருக்கனால நாம் சோர்ந்து போக தேவையே இல்லை. அவர் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். எபிரேயர் 4:15 பாருங்க, 4:15 நாம் படிக்கலாம். 15 மாத்திரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கு. அப்போ நம்மை போலவே நாம் எந்த பிரச்சனையின் வழியாய் கடந்து போகிறோமோ அவர் அந்த பிரச்சனையின் வழியாய் என்ன பண்ணப்பட்டார், கடந்து போகப்பட்டார். அதனால் நம் ஒரு நாளும் எந்த பிரச்சனை எந்த சோதனையும் கண்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நாம் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம எந்த கண்ணீரின் வழியாய் கடந்து போனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, சோதனையை யாக்கோபு 1:12 சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு குருளுக்கு வாக்கு தத்தம் பண்ணின என்ன கொடுப்பாராம், ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற எல்லா சோதனை பிரச்சனைகளுக்கு நம்முடைய பரலோகத்தில் நமக்கு நல்ல ஒரு ஜீவ கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். அங்க போய் நம்ம யோசிப்ப, நான் பட்ட கொஞ்சம் உபத்திரம், நான் பட்ட கொஞ்சம் புறக்கணிக்கப்படுதல், நான் வடித்த கண்ணீருக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பிரதிபலனை கொடுத்திருக்கிறாரு. இது எனக்கு தெரிந்திருந்தால் இந்த பூமியில நான் இன்னும் நிறைய பாடுகளை நிறைய உபத்திரவங்களை நான் கர்த்தருக்காக நான் சகித்திருப்பேனே என்று சொல்லி நாம் யோசித்திருப்போம். ஏசாயா 53 நீங்கள் வீடுகளில் சென்று வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் பல பாடுகளின் வழியாய் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு என்னெல்லாம் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளை ஒருத்தர் பார்க்கணும், நம்ம மேலே ஒருத்தர் துப்பணும்னா கூட கீழே தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பிடிக்காதவங்க நம்ம கீழே. ஆனால் அவரையோ யேசுவாவையோ முகத்தில் துப்பினார்களாம்.
அதெல்லாவற்றையும் அவர் சகித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசையா 53:3 வாசிக்கிறேன். அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார், அவர் பாடு அனுபவிக்கிறவராயிருந்தார். பாருங்க, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தோம், அவரை எண்ணாமற் போனோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நாமோ தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை பாடுகளின் வழியாய் அவர் கடந்து சென்றிருக்கிறார். அதே 7 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்திர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லையாம். இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் என்னுடைய வேதனை யாருக்கு புரியும்? ஒருவேளை என் கணவர் புரிந்து கொள்ளவில்லையே, என்னுடைய பிள்ளை, நான் இந்த பிள்ளைகளுக்காகவே நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேனே, என் பிள்ளை இதை புரிந்து கொள்ளவில்லையே, ஒருவர் என் கூட இருக்கிறவங்க கூட என்னை புரிந்து கொள்ளவில்லையேன்னு சொல்லி கலங்குற தேவ பிள்ளையே, நீ கடந்து போகிற எல்லா சூழல் வழியாய் யேசுவா கடந்து போயிருக்கிறார். அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்ல நம் கலங்க தேவையில்லை. அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நமக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை நாம் வாசித்தது போல 1:12 சோதனைக்கு பின் கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார். நல்ல எல்லா பாதையின் வழியாய் நம்முடைய யேசுவாவும் அவர் சோதிக்கப்பட்டதுனால நம்மளை கர்த்தர் எந்த பாதையில் நடத்தினாலும் நான் கலப்பையின் மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு திரும்ப மாட்டேன் ஆண்டவரே, நீங்க எந்த பாதையில நடத்தினாலும் நான் மனரம்பியமாய் நான் போவேன் ஆண்டவரே, எனக்கு என்ன வந்தாலும் என் நேசரை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் நம்ம அவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். அவரை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்துல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா இந்த நல்ல நேரத்திற்காய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளில கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நாங்கள் துதிக்கிறோம். நீதி கர்த்தர் சோதி தருகிறவராய் இருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளையில் ஒரு 5 குறிப்பை நாங்கள் பார்க்க உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் யோசேப் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா சவுல் ஆண்டவரே தாவீதுடைய தெய்வீக அன்பு சோதிக்கப்பட்டது போல ராஜா தானியேல் ஆண்டவரே, அவர்கள் இந்த 3 வாலிபர்கள் அவர்கள் அந்த அக்கினி சூளையில போடப்பட்டாலும் ஆண்டவரே, அதிலே அவர்களோடு கூட நீரும் அவர்கள் பார்க்கும்பொழுது 4வது ஆள் ஒருவர் தேவனுக்கு ஒப்பாய் ஆண்டவரே அந்த இடத்துல அவரும் உலாவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. நாங்களை எந்த அக்கினி போல சோதனையிலும் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே 5வதாக நாம் பார்த்தது போல யேசுவாவும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீர் சென்ற பாதையில நாங்களும் கடந்து செல்ல உம்மை பின்பற்றி வர கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. சோதனைக்கு பின்பு எங்களுக்கு நல்ல ஒரு ஜீவ கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படியாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கு கர்த்தர் கிருபை தருவீராங்க. அதி சீக்கிரமாயிருக்கிற வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.